ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி எல்லா மொழியிலையுமே முன்னணி நடிகை இருந்தவங்க தான் ஸ்ரீதேவி. இவங்களுடைய உண்மையான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மா யாங்கர் ஐயப்பன். இவங்களை சிலம்மா வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க 1967 தமிழ் சினிமாவில் துணைவன் அப்படின்ற படம் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. மலையாளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 குமார சம்பவம் அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமானாங்க. கன்னடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1974 பக்த கும்பாரா அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமானாங்க. தெலுங்குல பார்த்தீங்கன்னா 1970 மா நன்னே நிர்தோசி அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமானாங்க. ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலி அப்படின்ற படம் மூலமாக வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லையும் வந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீதேவி 1985 மிதுன் சக்கரவர்த்தி இவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சுட்டாங்க. 1996 போனி கபூர் அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, ஜானவி கபூர், குஷி கபூர். ஸ்ரீதேவியோட சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல ஒரு பங்களா இருக்கு, அதோட மொத்த மதிப்பு வந்து 35 மில்லியன். அவங்க வந்து 7 சொகுசு கார் வச்சிருக்காங்க, அதோட டோட்டல் மதிப்பு 9 கோடி. அதுல பிடிச்சமான கார் அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ஷே கேஎன்ஏ. ஸ்ரீதேவியோட ஆண்டு வருமானம் 13 கோடி. ஒரு படத்துக்கு 3.5-4.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பென்ட்லி காரும் வச்சிருக்காங்க. இவங்க 3 பங்களா வச்சிருக்காங்க, அதோட டோட்டல் மதிப்பு வந்து 62 கோடி. டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட சொத்து மதிப்பு 247 கோடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.